அசோசியேஷன். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரி வந்து பெண்களுக்கான ஒரு வளர்ச்சி அடைந்த துறையாக இருக்குது. அதில் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடச்சி நல்ல வசதியாக நல்ல பூமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ அதில் இன்னும் நிறைய பேர் வெளியே வரணும். குக்கிராமங்களில் இருந்தவங்களும் கூட படிச்சுட்டு இன்றைக்கி அதை எப்படி மேலே கொண்டு வரதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் நிறைய பியூட்டி பார்லருக்கு வந்து பியூட்டிஷியன்ஸ் தேவைப்படுது, வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கான வழிமுறை பண்ணுறதுக்கும் இப்போ பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் படிச்சுட்டு அவங்கள வந்து மேலே மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லேயும் போய் படித்து அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் அவங்களோட பொசிஷனை வளர்த்துக்கிறதுக்காகவும் நிறைய இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆக்கார் நிறுவனத்துக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ இது ஒரு பெண்களுக்கு, அதுவும் அழகுத்துறையை சேர்ந்தவங்க, டிசைனர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு படிக்கல்லாக இருக்கும். இதில் சேர்ந்தால் அதுக்கான வழிமுறைகளை பண்ணிட்டுருக்கோம். குறைந்த செலவில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு பண்ணி கொடுக்குறோம். அதோடு இல்லாமல் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் எடுத்து கொடுக்குறோம். செமினார், சின்ன சின்ன செமினார், எதில் அவங்க வீக்காக இருக்காங்களோ அவங்க எது கேட்குறாங்களோ அதுக்கான செமினார்ஸ் ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து அவங்களோட கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து மக்களுக்கு போய் சேராமல் இருக்குது. அதுக்கான ஒரு பிரிட்ஜாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். அரசாங்கத்துலேருந்து நிறைய நல உதவி திட்டங்கள், ஸ்கில் இந்தியா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மக்களுங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக முறைப்படி லைசன்ஸ் எடுத்து எப்படி அவங்க இந்த தொழிலை நடத்தணும், ஒரு சிறு அளவில் எப்படி சிறிய அளவில் தொடங்குறது எப்படி, ஒரு பெரிய அளவில் இதை வந்து கொண்டு வர்றது எப்படின்றது எல்லா வழிமுறைகளும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். படிப்பு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதுன்ற ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஒரு சிறு தொழிலாக தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். இதை பெருந்தொழிலாகவும் பண்ண முடியும், சிறு தொழிலாகவும் பண்ண முடியும். இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 20,000 பேர் கலந்துட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வந்திருக்காங்க. இல்லை, இது எல்லாருக்குமே வந்து ஓப்பன் தான், எல்லாருக்குமே ஃப்ரீ தான் இந்த எக்ஸிபிஷனில். நம்ம அட்வான்ஸை புக் பண்ணிட்டு வந்தால் ஃப்ரீயாக தான் வரலாம். இதுக்கு ஆக்கார்ன்ற நிறுவனம் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க. அவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இது பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து அதாவது 20,000 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. இங்கே வந்து நூற்றுக்கணக்கான ஸ்டால்ஸ் இருக்குது, நல்ல வியாபாரமாக நடந்திருக்கு. சிறப்பாக மேக்கப் பண்ணவங்களுக்காக வசந்தி சங்கர் பேசுகிறேன். ஸோ ஏப்ரல் 25-26 அழகுக்கலை துறைக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை, அவர்களுக்கான வாய்ப்பு, அவர்களுக்கான அடுத்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இடம் கூட சொல்லலாம் இதை. ஸோ ஆக்கார் பியூட்டி எக்ஸ்போ, அவங்க தான் திருமதி மேத்தா, ஹீனா மேத்தா தான் வந்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த இடத்த கொடுத்து நம்மளுடைய சங்கத்துக்காக இதை வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ 25, 26, 25 நிறைய உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. 26 வந்து இன்றைக்கி வந்து நம்ம அவருடைய திறமையை வர ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வர்றதற்காக இன்றைக்கி நாங்கள் வந்து அவங்கள மேடை ஏற்றி அவங்கள எல்லாம் வந்து உற்சாகப்படுத்தி ரொம்ப பேர் எல்லாம் வந்து ரேம்ப் வாக் பண்ணியிருக்காங்க. அதற்கு வந்து காசு டிசைனை வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி எல்லாருமே ரொம்ப வெற்றிகரமான வந்து நடந்திருக்குது. ஸோ இதில் எல்லாருமே மக்கள் எல்லாருமே பயன்படுறாங்க. ஸோ ஸ்டால் போட்டவங்களும் சரி, இதில் கலந்துக்கணும் அத்தனை பேருமே வந்து பயன்படுறாங்க. ஸோ இதை மேலும் வந்து ரொம்ப சிறப்பாக எப்படி எடுத்து செல்லணும் நம்ம திட்ட வகையெல்லாம் வகுத்துட்ருக்கோம். ஸோ இதில் கலந்துக்கலாம் அத்தனை பேருக்கும் மீடியாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இது வந்து அதாவது அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும், அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், ஆர்வம் இருந்தால் போதும், இந்த கலையை வந்து யார் வேணுனாலும் கற்றுக்கலாம். அப்படின்னு ஒரு குரூப்